என்னுடைய தாய் தந்தைக்கு என்னுடைய முதல் வணக்கம். அப்புறம் என்னுடைய தியாகரன் சார், எப்பயுமே என் மேலே பயங்கர பாசம். அதுக்கு நான் என்ன கொடுத்து வச்சுருக்கேன் தெரில, அதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். பிரசாந்த் சார், இதே ஸ்கிரிப்ட் தான் சார் மம்பட்டியாலேருந்து எனக்கு அந்த மம்பட்டியாலேருந்து ஏற்பட்ட தொடர்பு வந்து ஏன்னா அது வரைக்கும் வந்து படங்களில் வந்து அடியாளா ஹீரோ ஃப்ரெண்டாக இப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். மம்பட்டியாலில் தான் எனக்கு பெரிய லைஃப் கொடுத்தாரு எங்கள் தியாகரன் சார். எங்கள் அம்மா முதல் முதலாக ஆனந்த கண்ணீர் விட்ட படம் என்ன படம்னா அது மம்பட்டியான் தான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தாரு. எங்கள் அம்மா தியேட்டரில் படம் பார்த்துட்டு வெளியே வந்து அழுதாங்க, தேரன் சட்டி அழுதாங்க. அது என் லைஃப்லேயும் எனக்கு மறக்க முடியாத படம், என்னுடைய சினிமா கேரியர்லேயும் என்னோட மறக்க முடியாத படம் மம்பட்டியான். அதுக்கப்புறம் சார் கூட பொன்னர் சங்கர் பண்ணேன். அவர் இன்னும் அவர் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஆதேஷ் பாலா அப்படின்னு அவருக்கு அவர் பற்றி பாலா தான் கூடாரு. பாலா நாளைக்கு ஷூட்டிங் வந்துடும் அப்படின்னு அது மாதிரி தான் இந்த படத்துக்கு வந்தேன். இந்த படத்தில் வந்து ஒரு ஊர்வசி மேடம் கூட காம்பினேஷன் பண்ணேன். ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தேன் பண்ணேன். பேமெண்ட்டு உடனே ஈவினிங் பேமெண்ட் கொடுத்தாரு, கவரில் போட்டு கொடுத்தாரு. நான் சினிமா வழியே எதிர்பார்க்காத சம்பளம் அந்த கவரை நான் பாக்கெட்லேருந்து பிரிக்க கூட இல்லை. வீட்டில் போய் தான் பிரிச்சோன்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு பேமெண்ட் கொடுத்தாரு சார். உங்களுக்கு மறக்க முடியாத அந்த சம்பவம் எனக்கு மம்பட்டியான் படம். அது சரி, அந்த படத்தில் பேமெண்ட் ஆனது. ஒரு விஷயம் எனக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்குன்னா, நம்ம தொடர்ந்து உழைச்சி முயற்சி பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு நல்ல இடத்தை அடைவானுன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை வந்து தேரன் சார் வந்து எனக்கு தொடர்ந்து ஊக்கப்படுத்திகிட்டே இருக்காரு. எனக்கு என்ன சொல்லுன்னு தெரில, விட்டு அழுது ரொம்ப இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படி எனக்கு இந்த மாதிரி அப்படி அமைஞ்சிருக்கு.